நம்ம பிரியாணி மேன் சேனல்ல இருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாப்ல நேத்து, டிடிஎஃப் வாசன் அரஸ்டட் ட்ரால். நம்ம டிடிஎஃப் வாசன் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்காப்ல, நம்ம அதை பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ரெட் ஹாட் கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹாட்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, இப்ப நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிரலாமா? ஸ்டார்ட் பண்ணிரலாம். உங்க வீட்டு பிள்ளை நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. கண்டிப்பா இந்நேரம் உங்க எல்லாருக்கும் டிடிஎஃப் வாசனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிய வந்திருக்கும். அதை முதல்ல நான் கேட்கும் போது எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா என்ன பண்ணலாம் சொல்லுங்க, இதுவே அவங்க கையில இருக்கு. அதனால அவரோட நினைவா, அவரோட ஞாபகார்த்தமா அவருக்கு நான் ஒரு ட்ரிபியூட் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி ட்ரிபியூட் கொடுக்கறாரு. நான் பாடி அவருக்கு ட்ரிபியூட். சே சாக்கா வந்து என்ன விழுந்திடவா நீ பிறந்தாய் இந்த வண்டியில நீ ஊருக்குள்ளே ஸ்டண்ட் பண்ணி சென்று விட்டாய் நீயோ ஆஸ்பத்திரிக்குள்ளே. இந்த விஷயம் கண்டிப்பா நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஏன்னா இவ்வளவு ஒரு சின்ன வயசுல அவர் இவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஒரு படத்துல ஹீரோவா வேற அவர் நடிக்க போறாரு. இந்த டைம்ல இந்த இந்த மாதிரி நடந்தது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சோகமா தான் இருக்கு நினைக்கும் போதே. பின்னாடி உள்ள ரீசன் என்னன்றத இவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அஜிஷ்ன்றவர் கொடுத்திருக்காரு. ஒன்னே ஒன் சொல்றேன், இந்த கண்ணால பார்ப்பதும் போய் காதலும் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யன்றது இந்த ஒரு விஷயத்துலேருந்து எனக்கு தெரியுது. ஏன்னா இன்டர்காமில் நான் பின்னாடி கனெக்ட் பண்ணி தான் வாசன் கூட போயிட்டுருக்கேன். ஆனால் சிசிடிவி கேமராவில் வாசன் வீலிங் தூக்கிட்டு உள்ளுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது பார்க்கும்போது எல்லாருக்கும் அப்படி தான் தெரியும். வண்டி தூக்கிட்டு விழுந்துச்சு உலகத்திலேயே பைக் ஓட்டிட்டு இருக்க டைம்ல மயக்கம் வர மாதிரி இருக்குன்னா வீலிங் பண்ண ஒரே ஒரு ஆள் டிடிஎஃப் வாசன் மட்டும்தான். சீரியஸா உங்களுக்கு நல்லா தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, நம்ம ஸ்குவாட் பாக்குறது தெரிஞ்சுட்டே தெரியும். வாசன் வீலிங் அவனா அடிச்சா எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு போவானோ உங்க எல்லாருக்கும் தெரியும். வீலிங் பண்ணிட்டு பைக் ஓட்டுறது வந்துட்டு இல்லீகல் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். அதனாலதான் ஜெயிலுக்குள்ள போயிட்டாருன்றது எங்களுக்கு தெரியும். இவரோட இந்த வீடியோவாலதான், இவர் கொடுத்த இந்த வாக்குமூலத்தாலதான் டிடிஎஃப் வாசன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களோன்னு ஒரு சின்ன டவுட். ஏன்னா இந்த வீடியோல எண்ட்ல பாத்தீங்கன்னா இவர் டிடிஎஃப் வாசன் விழுந்திருக்கிறது, அவர் பைக் நொறுக்கி இருக்கிறதெல்லாம் காட்டுவாரு. சோ இவரே தான் எவிடன்ஸ் கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான் எல்லாம் விதி மேலதான் சொல்றது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? டிடிஎஃப் வாசன் வீலிங் மேல ஃபால்ட் கிடையாது, ஓகேவா? ஏன்னா அவரா வீலிங் அடிச்சா தான் கரெக்டா லேண்ட் பண்ணிடுவாரு. விதி வந்து விளையாடி அவருக்குள்ள பூந்து அவரை வந்து விதி தான் வீலிங் அடிக்க வச்சு, ஓகேவா? டிடிஎஃப் வாசனா வீலிங் அடிக்கல, விதி தான் வீலிங் அடிக்க வச்சு. ஒன்றே ஒன்று ஸ்பெட் நெகட்டிவிட்டி மட்டும் யாரும் ஸ்பெட் பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்சால் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியாக ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நல்லா இருக்குல்ல இது, வீலிங் பண்ணிட்டு ஒருத்தன் யங்ஸ்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து கிறுக்குத்தனமாக நட் ரோட்டில் பண்ணுங்கன்ட்டு ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவானா, அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதை பார்த்து ஏன் டைப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற லூசு கூப அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறோமா ஃப்ரெண்ட்ஸ், சரியா? தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், தெரிஞ்சுக்கோங்க. இவங்க ரெண்டு பேரும்
டைரக்டருக்கு இதே தாங்க வேலை. இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாம டிடிஎஃப் வாசனோட டைரக்டர் இருக்காரு செல்லம், அந்த செல்லத்துக்கு இதே தான் வேலை. யாராச்சும் அவங்கள கலாச்சிட்டாங்க, அவங்க பண்ற குரங்கு சேட்டையெல்லாம் பார்த்து கலாச்சிட்டாங்க அப்படின்னா உடனே நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டியா ஸ்ப்ரெட் பண்றீங்க. ப்ளீஸ் டோன்ட் ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி. ஏய் ஸ்டாண்ட் பண்ணி ஊந்து வரலனா என்ன சொல்லணும்? பின்ன ஓ சூப்பருங்க, அடுத்த வாட்டி சூப்பரா ஸ்டாண்ட் பண்ணுங்க, அடுத்த வாட்டி கரெக்டா பேலன்ஸ் பண்றீங்கன்னு சொல்லுமா? அட எல்லாரையுமே நான் சொல்லல, ஒரு சில பேரை தான் சொல்றேன். ஓகே ஸ்கோரே. ஓ உண்மையிலே இவர் தான் எடுத்திருக்காரு அந்த வீடியோவை. நான் கூட வந்துட்டு பை ஸ்டாண்டர்ஸ் யாரோ எடுத்திருப்பாங்கன்னு நினைச்சேன். உண்மையில இவர் பண்ணு தான் இது. அடுத்து அடுத்து இந்த கண்டென்ட் வச்சு நான் மில்க் பண்ண போறேன். வாசன் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆனதும் அவன் ஜெயிலுக்கு போனதே வச்சு நான் இப்ப கரகரன்னு கறக்க போறேன் அப்படின்றத சொல்லாம சொல்றாரு. ஒரு ஒரு டீசர் குடுக்குறாரு. இப்ப இவன் தானே இவர் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வந்ததை பத்தி பேசிட்டு இருந்தாரு இல்லையா? ஆனா அந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹைவேலயே டிடிஎஃப் வாசன் ஒரு ஸ்டண்ட் பண்ணிருக்காரு. இதாது அதாவது மக்களை முட்டாளாக்கலாம், மதிக்கட்ட முட்டாளாக்கணுங்கிறதுக்காக நீங்க வீடியோ பண்ணணும்னா இது வந்து அதாவது ஒருத்த மேல இருக்க தப்ப முழு பூசணிக்கே சோத்துல இருந்து மறைச்சத மாதிரி மறைக்கிறதுக்கு என்னெல்லாமோ பண்ணி இது பண்றாங்க. அவரு விழுந்தார அடிபட்டது அதுக்கெல்லாம் வருத்தப்படுறோம், அதெல்லாம் ஓகே தான். பட் அவர் மேல உள்ள மிஸ்டேக்கா இப்படி கடந்து உருட்ட கூடாது. அதான் அவரே சொன்னார்ல, இப்போ ஒரு உருட்டு உருட்டுவார் பாருங்க அப்படின்ட்டு. சரி நான் கூட நேற்று என்ன நினைச்சேன்னா, சோ ஓகே நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து பேசுவோம். பேசுவோம் சரியா? புரிஞ்சுதா உருட்டு? புரிஞ்சுதா? இந்த உருட்டு தான் நீங்க நம்பணும் ஓகேவா? இப்பதான் நியூஸ் ட்விட்டர்ல பார்த்தேன், அஜீஷ் வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே டிடிஎஃப் வாசனோட நிலைமையை வந்து மில்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்கிட்ட நிறைய பேர் இன்பாக்ஸ்ல ஆகட்டும் கமெண்ட்ஸ்ல அப்புறம் கால்ல வந்து வாசனுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டீங்க. ஸோ அதை சொல்ற விதமாக தான் இந்த வீடியோ. வாசனுக்கு வந்து இப்போ வந்து தலையில வந்து நான் வைங்கிட்ட இந்த சிடி ஸ்கேன் எடுத்து ரிப்போர்ட் வர வரைக்கும், ஸோ ரிப்போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல். மேஜராக என்ன ப்ராப்ளம்னு இருக்கிறா, கையில போன் இந்த இடத்துல இந்த இடம் உடஞ்சி, ஸோ உள்ள பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன தெரியுமா, லெட்ஸ் பி சீரியஸ் ஃபார் அ செகண்ட். உன் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆகியிருக்கு, உன்னால எப்படி நின்று ஒரு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி பேக்ரவுண்ட்ல வந்து ரத்த மாற பிஜிஎம் ரிலீஸ் பண்ண முடியுது? ஹவ் கேன் யூ கைஸ் சீ ஒன்லி தி கண்டென்ட் இன் எவ்ரிதிங்? எப்படி உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மைண்ட் அதுக்குள்ள தான இருக்கு உங்களுக்கு? அப்ப சீரியஸா இருக்கு, ஹாஸ்பிடல்ல இருக்கற அவன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த டைம்ல, எப்படி எப்படி கேக்குறீங்க? உண்மையிலேயே புரியலையே. சரி அவர் எடுக்கறாருன்னா டிடிஎஃப் வாசனோட சிச்சுவேஷனை வச்சு இவர் கரகரம் கரக்க போறாரு. இந்த ஹோல் இன்சிடென்ட்ல வாசன் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவரோட லைசென்ஸை கேன்சல் பண்ண சொல்லி தமிழ்நாடு பொதுத்துறை ஆணையரகம் வந்துட்டு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஸோ குட் ரீடன்ஸ் டு பேட் ரபிஷ். இப்போ கண்டிப்பா நிறைய பேர் கேட்பீங்க, எதுக்கு அவர் மேல இவ்வளவு வன்மத்தை எல்லாரும் கொட்டுறீங்க அப்படின்ட்டு. எதுக்கு அப்படின்றதுக்கு இந்த வீடியோ ஒரு ஒரு ப்ரூஃப். அழுவ கூடாது தம்பி, அது ஒன்றாயிருக்காது, ரொம்ப இருக்கேன். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவரு தான் தனியாக போய் விழுந்துட்டாரு. பைக் தானே தனியாக விழுந்துருக்கு. ஏன் அவன் விழுந்துட்டான்ட்டு சின்ன பையனா? ஆ சின்ன பிளர் பண்ணியிருக்காங்க. என்னம்மா டீச்சர்ஸ் கீழே விழுந்துட்டாருன்னு பையன் அழுகுறான்? அழுவாதீங்க அழுவாதீங்க, அவருக்கு ஒன்றும் ஆயிருக்காரு, நல்லா இருப்பார். ஃபார் பேஷன்ஸ் ஒன்லி காண்டம்ஸ் வேர் இன்வென்டட். For these situations only, Kallipal was invented. எழுவாய பூக்களையே வண்டி ஓட்ட தெரியலையே. அரஸ்ட் தானா? அரஸ்ட் ஆக ஃபீல் இல்லையா? போறாரு எப்படி போறான் பாத்தியா? கேஸ் வாங்கி ஜெயிலுக்குள்ள போயிட்டியே. நான் என்ன சொல்றேன்னா டிடிஎஃப், முதல்ல சைக்கிள் ஓட்டி பழகுங்க ஓகேவா? சைக்கிள் எப்படி ஓட்டுறீங்கன்னா, பின்னாடி வீலுக்கு பக்கத்துல ரெண்டு சப்போர்ட் வீல் வச்சிருப்பாங்க இல்லையா, அதை அட்டாச் பண்ணி அது முதல்ல ஒழுங்கா ஓட்டி பழகுங்க. எடுத்த உடனே ஆயாபூசா ஓட்டா இப்படிதான். ஆயாபூசா ஆரம்பிக்கும்.
தெரியாம நடந்த ஒரு சின்ன விபத்து தான். ஆக்சுவலி அந்த விபத்தே நடந்திருக்க தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்லிப் ஆகி பண்ணும்போது விழுகல, விழுகும்போது ஆட்டோமேட்டிக்கா அது என்னென்ன நடக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இவ்வளவு நாள் இத்தனை பேர் ஏகப்பட்ட பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துமே இவர் மேல ஆக்சனே எடுக்கல. ஓகேவா, ஹி வாஸ் ஜஸ்ட் மூவிங் அரவுண்ட் லைக் எ ஃப்ரீ பர்ட். சாதாரணமா இருக்கிற மக்கள்லாம் வந்துட்டு எல்லா டே டு டே இதையும் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிக்கிட்டு ஃபைன் எல்லாம் கட்டிக்கிட்டு ஃபைன் கட்டலனா அதுக்கான வந்துட்டு அதுக்கான கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணி நம்ம இருப்போமா? ஆனா இவர் நோகாம வந்து ரைடிங் போயிட்டு இருப்பாரா அப்படின்ற கேள்விதான் எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு இருந்துச்சு. நவ் ஐ எம் ரியலி கிளாட் தட் ஃபைனலி ஆல் ஹிஸ் கான்சிக்வன்சஸ் ஹேவ் காட் அப் டு ஹிம். இந்த நேரத்துல நான் உங்களுக்கு ஒரு கிளிப்பை ஒருத்தர் பேசின ஒரு விஷயத்த உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்படுறேன். பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து அவர் ஒரு போல்ட்னஸ்ங்க, அந்த ஒரு போல்ட்னஸ் தான் அண்ணன் நம்ம படம் வெற்றி அடையுமானே பெரிய வெற்றி பெறும். வரலாறு படிப்போம் எல்லாருமே படத்தோட வரலாறு படைப்போம். என்ன தைரியத்தில் வெற்றி விழா தாண்டி தேசிய விருது பெற்று உங்கள்ட்ட வந்து திரும்ப இந்த மஞ்சள் வீரன் வந்துட்டு ஒரு தேசிய விருது கண்டிப்பா வந்துட்டு வின் பண்ணி தீரும் அப்படின்றது ரொம்ப ஷோரா சொன்னாரு. பட் வெரி குட் வெரி குட். ரொம்ப நாளா மஞ்சள் வீரன் அப்டேட் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்டேட் கிடைச்சிருச்சு, இந்த மூவி ஹஸ் பீன் டிராப்ட். ஒன்ஸ் அகைன் தமிழ் சினிமா வந்து இட்ஸ் பீன் சேவ்ட். இது நடத்தி வச்ச எல்லா மீன் கிரியேட்டர்ஸ்க்கும் எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. அண்ட் எஸ்பெஷலி செல்லா, செல்லத்துக்கு நான் வந்துட்டு ஒரு செல்லா சொல்றேன். நாளை எல்லாம் நலம் தானே, நம்பு நம்பு மனமே, நம்பி நடந்தால் எதற்காக தடுமாற்றம். ஓகே, ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. அண்ட் யா கைஸ், என்னோட மர்ச் தான் நான் இனி போட்டிருக்கேன். திஸ் இஸ் என்ன சொல்றது, ஹார்ட் பிரேக் மர்ச். ஓகேவா, பார்த்துக்கோங்க. உடைந்த உடைந்த இதயம் கொண்டவர்களுக்கான ஒரு மர்ச் இது. ஓகேவா, ஸோ ப்ளீஸ் இஃப் யூ வாண்ட் திஸ், இஃப் யூ வாண்ட் திஸ் மர்ச், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணியிருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் வாங்க. சரியா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இது இந்த வீடியோ முடிவு அடைகிறது, உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு இந்த வீடியோ பெறுது, உங்கள் பிரியாணி மேம். இந்த விஷயத்துல இது வந்து முழுக்க முழுக்க வந்து ரெண்டு பேர் பேசி வச்சே வந்து ஒரு வேலை பார்த்த மாதிரி. அதாவது இந்த வீடியோ இடையில வந்து அஜீஸ் ஒரு வேர்டு சொல்லி ஒரு இது சொல்லியிருப்பாரு, கை முறுக்கி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக போச்சு அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அப்படி மயக்கத்தில் இருந்தவர் எப்படி இவர்கிட்ட அவர்கிட்ட வந்து இது பண்ணியிருக்க முடியும்? இல்லை, இது எதுவுமே புரியல. சீரியஸாக இது அவர் சொன்ன மாதிரி ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்கு வேண்டி பண்ண மாதிரி தான் இருக்கு. இல்லை இல்லை, அப்படி பார்த்தாலுமே அவர் அந்த விழுறதுக்கு முன்னாடி ஒரு பார்த்து ஒரு ஸ்டன்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து அந்த வீலிங் வந்து மிஸ் ஆக போய் என்ன பண்ணியிருக்காருன்னு திரும்பவும் ஒருக்க ட்ரை பண்ணலாமே இவர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இதை பார்க்கும் என்னோட ஒரு கேசிங்கன்னா அதை திரும்ப அவர் பண்ண ட்ரை பண்ணப்போ என்ன ஆயிருக்குன்னா ஸ்லிப் ஆயிருக்கு, வண்டி ஸ்லிப் ஆயிருக்கு. இது என்னன்னா மயக்கத்தில் விழுந்துட்டாரு, அது பண்ணிட்டாரு இது பண்ணிட்டாருன்னு. ஆனா ஒரு நண்பன் விழுந்து கிடக்குறான் அவனுக்கு. நான் அதைதான் சொல்லுவேன், அப்பவே அந்த கண்டென்ட் வந்ததுல அதைதான் சொல்ல வந்தேன். சரி, அவர் அதுக்கு வந்து சரி அவரோட ஃபேன்ஸுக்கு எல்லாமே வந்துட்டு இப்படி வந்து இன்ஃபார்ம் பண்றாருன்னா சரி ஓகே, ஒரு வீடியோ எடுத்தோம்னா அப்படியே போஸ்ட் பண்ண வேண்டியது. அதை உட்காந்து மெனக்கிட்டு ரத்தமாறே அந்த ஒரு பிஜிஎம் போட்டு எப்படி மனசு வரும் அவ்வளோ அது புரியல. அதாவது அதை வச்சு எப்படி அதை வச்சு மேட் பண்ணலாம், இதை வச்சு எப்படி நம்ம வந்து என்ன சிம்பதி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டுமே தான் அந்த இடத்துல வந்து பார்க்க முடிஞ்சது. இதில் நிறைய கண்ணீர் வந்து வேணாம் எங்களை வந்து நீ உனக்கு என்ன தெரியும் அவனை பற்றி இவனை பற்றின்னு வந்து கேட்பீங்க, பிரச்சனையே இல்லை எங்களுக்கு.
உண்மையாக இருக்க மக்களுக்கு உண்மையாக இருந்து வந்து நீங்கள் பண்ணுங்கள், யாருமே எதுவுமே உங்களை சொல்ல போகிறதில்லை. நீங்கள் இப்படி சிம்பதி கிரியேட் பண்ணி அப்படி சிம்பதி கிரியேட் பண்ணி தப்பு பண்ணீங்களா தப்பு பண்ணின்னு ஒத்துக்கோங்க. ஒத்துக்க மனசு இல்லாமல் நீங்கள் எதுக்கு இப்படி உருட்டு உருட்டுன்னு உருட்டி அதை பண்ணி இது பண்ணுறீங்க? சீரியஸாக இப்போ அவர் சொன்ன மாதிரி ஹெல்மெட் போடாமல் நீங்கள் எவ்வளோ ஃபைன் கட்டுறீங்க? ஹெல்மெட் போடாமல் ஒரு சாதாரண மனுஷன் வண்டியில் ஹெல்மெட் போடாமல் போனால் மெனக்கிட்டு நின்று ஃபைன் போட்டு எல்லாம் பண்ணுறான்னு நம்ம கவர்மெண்ட் தானே. ஆனால் இவங்களெல்லாம் எப்படி இதுக்கெல்லாமே அலோவ் பண்ணி இப்போவும் கேஸுன்னு போயிருக்காரு. அவர் ஏதோ கேஸுக்கு போன மாதிரியே போனார். ஏதோ நான் வந்து டூருக்கு போறேன்ற மாதிரி உள்ள போறாரு வெளியே வராரு, உள்ள போறாரு வெளியே வராரு. ஒரு கண்டென்ட் எடுத்தவர் போடுவாரு வெளியே வெளியே வந்த உடனே நல்லவங்களுக்கு இப்படி தாங்க டிடிஎஃப்ஏ, நல்லவங்களுக்கு இப்படி தான் டிடிஎஃப்ஏ நடக்கும், நம்மளை மட்டும் ஏன் தான் இப்படி குறிவைக்காங்களோ தெரியல அப்படின்னு ஏதோ வெள்ளந்தி மனுஷன் பேசின மாதிரியே பேசுவார். நேற்று நம்ம கூட ஒரு வீடியோவில் போட்டிருப்போம், புதினாக்கு சொல்ல தெரியாமல் புனிதா புனிதா புனிதான்னு வச்சுட்டு இருந்தார். நான் கூட சரி ஓகே அந்த மனுஷன் சொல்ல தெரியாமல் வெள்ளந்தித்தனமாக பேசிகிட்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தா எல்லாமே நடிப்பு நடிப்பு நடிப்பின் உச்சகட்டன்ற மாதிரி. ஆமாம், நடிப்பின் உச்சகட்டங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பிகாஸ் எனக்கு தோணின வரைக்கும் தான் நான் சொல்கிறேன், மற்றபடி வேறு யாரோட இல்லை. அவர் ஃபுல்லாக நடிக்கிற மாதிரி வீடியோ கண்டென்ட் ஒரு கண்டென்ட்டுக்காண்டி மேக் பண்ணுற ஒரு சிம்பதி அண்டு அது நடிப்பு அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்டில் சொல்லுங்கள். அது மாதிரி இப்போ இவங்கெல்லாம் யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக தான் அந்த சின்ன பையன், சின்ன பையனோட ஒரு சின்ன பையன், அதாவது ஒரு அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த பிள்ளை அப்படி அழுமான்னு கூட எனக்கு தெரியல. இவன் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்றதுக்காண்டி அந்த தேம்பி தேம்பி எழுதிட்டு இருப்பு அப்பா வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அடைச்சாலே நம்மளால எப்படின்னு, ஆனா சீரியஸா இப்போ அடுத்த வந்துட்டு இருக்கிற ஜென்ரேஷன்லாம் எப்போ என்ன செய்யறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நீங்க வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு உதாரணமா இருக்கணுமே தள்ளி நீங்க வந்து இப்படி ஒரு கிறுக்குத்தனமான வேலையை பண்ணி காமிச்சு கொடுத்து அதை வந்து இது பண்றதெல்லாம் உங்களை ஃபாலோ பண்றவங்க எப்படிப்பட்டவங்க ஃபாலோ பண்றாங்கன்னு பாத்தீங்களே, சின்ன சின்ன பசங்க வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி போட்டிங்கன்னா கூட ஓகே நோ ப்ராப்ளம். அது யாருமே பெருசாக அவங்க மேலே இது பண்ண போகிறதில்ல. நீங்கள் வந்து வீலிங் பண்ணுறது லடாக் போகிறது அதெல்லாம் ஓகே, இந்த மாதிரி சில விஷயங்கள் வீலிங் பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண அதை வந்து சின்ன பிள்ளைங்க பார்த்துட்டு திரும்ப நாளைக்கு அதை ட்ரை பண்ணி வீட்டில் ட்ரை பண்ணுறதுக்கு நிற்கும். பிள்ளைங்க பைக் வாங்கி கேட்டு வீட்டில் சண்டை போட்டு நிற்கும். இப்போ நார்மலாகவே பசங்க இப்போ பசங்கன்னு இல்லை கேர்ள்ஸுமே நிறைய பைக்லாம் ஓட்டுறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் பாய்ஸ் வந்து ஒரு ஏஜுக்கு மேலே எனக்கு கண்டிப்பாக பைக் வேணும். அதுக்கு எல்லாமே வந்து இதெல்லாம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் நானும் சொல்லுவேன். கண்டிப்பாக அதுவும் இருக்குது. ஸோ எனிவேஸ், இந்த வீடியோ வேறு லெவலில் இருந்துச்சு, எங்களையும் ரொம்ப காண்டாக்குச்சு. ஸோ நாங்களும் என்னதான் நம்ம சரி பாவமா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சா திரும்ப ஒரு இதை பார்க்கும்போது வந்து இது வேற மாதிரி விழுந்ததுக்கு வருத்தப்படணும்னு நினைச்சாலுமே அவர் அடுத்தது பண்றதை பார்த்தா அது வருத்தப்படுற மாதிரியே தோண மாட்டீங்க. ஸோ ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு ஒன்று கொண்டு வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.